தமிழ்நாட்டில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா முன்னணி நடிகர்களுடைய படம் அப்படின்னாலே ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பாங்க. அதை வந்து முதல் காட்சியிலேயே பார்த்துடணும், ஃபஸ்ட்டு நாளே ரிலீஸ் ஆக போகிற அந்த நேரத்திலே பார்த்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நடிகர் விஜய் அவர்களினுடைய மாஸ்டர் திரைப்படம் வந்து வெளியிட போகிறதாக இருக்காங்க. அதுலேயும் 13ஆம் தேதியிலேருந்து திரையரங்குகள் இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா தடைகளையும் வந்து தளர்த்து விட்டுட்டு 100% வந்து அந்த இருக்கைகளில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து அமர்த்தலாம் அப்படின்ற மாதிரியாக தமிழக அரசு வந்து முடிவெடுத்து நம்மளுக்கு அறிக்கை விட்டிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போது கொஞ்ச நாளில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி வந்து திரையரங்குகள் திறக்கப்படக்கூடிய நிலையில் மாஸ்டரினுடைய பட வெளியீட்டுக்காக டிக்கெட்கள் விற்கிறதுக்கு, அதுவும் முன்பதிவு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் காட்சியாக இருந்தால் ₹1000 வந்து கட்டணம் வந்து வாங்குறதாக மக்கள் வந்து புகார் அளிச்சிருக்கிறாங்க. ₹1000 அப்படின்றது ரொம்பவுமே அதிகம்தான். கொரோனா காலகட்டத்தில் நம்ம தியேட்டருக்கு போகணுமா அப்படின்னு நிறைய பேர் பீதி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அந்த டிக்கெட்டை வந்து வாங்கக்கூடிய மக்களும் வந்து இருக்காங்க அப்படின்றதான் இதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்கது. என்னதான் வந்து விஜய் ரசிகராக இருந்தால் கூட ₹1000 கொடுத்து ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா யாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து எப்பவுமே ஒரு சிலருடைய படங்கள் வெளிவரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி வந்து வெளியேறுது. இது வந்து வேணும்னே செய்யப்படுதா அப்படின்ற மாதிரியாக ரசிகர்கள் மத்தியில் கேள்விகள் எழுது. எதற்காக ₹1000 வந்து அவங்க சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. இதற்கு என்ன முடிவெடுக்க போகிறாங்க படக்குழுவினர், அதாவது இந்த படத்தை வெளியிட போகிற குழுவினர் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்கு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க.